தமிழின் ஃபோரூம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தாமு. உலகிலேயே மிகவும் விலை உயர்ந்த ஆடைகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எல்லோரும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். உலகத்தில் என்ன ஃபங்க்ஷன் வந்தாலும் இப்போலாம் வந்து ட்ரெஸ் எடுத்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் கல்யாணம் அப்படின்னும் போது ஒரு ஸ்பெஷல் தானே, அதுவும் பார்ட்டி அப்படிலாம் போகும்போது இன்னும் வேற மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இங்கே அப்படி தான் ஒரு அஞ்சு பேர் வேறு லெவலில் ட்ரெஸ்ஸு தச்சு போட்டிருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸோட ரேட் என்ன, அதில் என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வரிசையில் ஐந்தாவது இடத்துல பியால் கவுன், அதாவது ஸ்டார் வார்ஸ் நடிகையான லூபிட்டா நியாங்கோக்கு 2015 அகாடமி அவார்டுக்கு செல்வதற்காக வடிவமைக்கப்பட்ட ட்ரெஸ் தாங்க இது. இதை வடிவமைச்சர் பேர் பிரான்செஸ்கோ கோஸ்டா. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தா 2000 முத்துகளை கொண்டு ரெடி பண்ணியிருக்காங்களாம். இதோட விலையை கட்டா சும்மா தலை சுத்தம், அதாவது 1.6 மில்லியன். இதுக்கே தலை சுற்றி கீழே விழுந்துடாதீங்க, இன்னும் போக போக வேறு லெவலில் ட்ரெஸ்லாம் இருக்குது, அதையும் தொடர்ந்து பார்க்கலாம். நாலாவது இடத்துல டன்சா லக்ஸரி வெட்டிங் கவுன், 2010 டிசைன் பண்ணியிருக்காங்களாம். இதோட விலை ஜஸ்ட் 2 மில்லியன், அவ்வளோதான். என்னடா சொல்கிற 2 மில்லியனா? இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா 200 கிராம் 18 கேரட் கோல்டும் 75 கேரட் பெல்ஜியம் டைமண்டும், இது மட்டும் இல்லாமல் பலவிதமான ரத்தின கற்களை கொண்டு இந்த ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணியிருக்காங்களாம். ஜாட் கந்தூர் இவர் தான் இந்த ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணவர். எப்பாடி இதை டிசைன் பண்ணதுக்கு அவர் 80 நாளாக இருக்குமோ என்னவோ. மூணாவது இடத்துல பீகாக் வெட்டிங் கவுன், தனது காதலிக்காக இங்கே ஒருத்தர் 8 பேரை வச்சு 2009 கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட மயில் இறகுகளை வச்சு இந்த ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணியிருக்காங்களாம். இதோட விலை 2 மில்லியனாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்ததும் 2 மில்லியன், இதுவும் 2 மில்லியன் தான். ஸோ என்னடா டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா டைமண்டு ரத்தினக்கள் நிறைய இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வெறும் இந்த மயில் இறகு வச்சு தான், மயில் இறகு அம்பூட்டு காஸ்ட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இரண்டாவது இடத்துல யூமி கட்சுரா, என்னடா இதுன்னு பார்க்குறீங்களா, இதுதான் இந்த ட்ரெஸ்ஸோட பேர். அதாவது ஜாப்பனீஸ் டிசைனரான கட்சுரா இவரால் 2006 செய்யப்பட்ட வெட்டிங் கவுன் தான் இது. இதுக்கு ஒயிட் கோல்டு டைமண்ட் ட்ரெஸ் என்ற இன்னொரு பேரும் இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 1000 முத்துக்கள் மற்றும் 5 கேரட் ஒயிட் கோல்டு டைமண்ட், இது மட்டும் இல்லாமல் 8.8 கேரட் க்ரீன் டைமண்டையும் கொண்டு இந்த ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணியிருக்காங்க. இதோட விலை என்னன்னு கேட்டால் 8.3 மில்லியனாங்க. அப்பாடி முதல் இடத்துல இருக்க இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா வாயடைச்சு போயிடுங்க, அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக செஞ்சுருக்காங்க. இதோட பேர் டைமண்ட் வெட்டிங் ட்ரெஸ். ஸோ கண்டிப்பாக டைமண்ட் தான் இந்த ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது நம்மளுக்கு தெரியும். அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். பிரபல நகை வியாபாரி ஒருத்தரும் புகழ்பெற்ற ட்ரெஸ் கலைஞர் ஒருத்தரும் இணைந்து 2006 இந்த ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் கிட்டத்தட்ட 150 கேரட் ஒர்த்தான டைமண்டும் பதிக்கப்பட்டிருக்காங்க. இதோட விலை என்னன்னு கேட்டிங்கன்னா 16.2 மில்லியனா. இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா 8 மில்லியனை பார்த்துருப்போம், இது 16.2 மில்லியன், அப்படியே டபுள் மடங்காக இருக்கு. ஏதோ 100 ரூபாய், 1000 ரூபாய், 10000 ரூபாய் இப்படி சொன்னால் பரவாயில்லைங்க, மில்லியன் கணக்கில் சொல்கிறீங்களே, இதெல்லாம் நம்புற மாதிரியாக இருக்குன்னு கேட்டால் நம்பி தாங்க ஆகணும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ட்ரெஸ்ஸை எல்லாத்தையும் டிசைன் பண்ணியிருக்கிறாங்களா. ஏன் இந்த ஆடம்பரம், எதற்கு இந்த பப்ளிசிட்டி அப்படின்னு பார்க்குறீங்களா, எல்லாம் ஒரு பேருக்காக தான். ஸோ இப்போ எல்லாம் நம்ம இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ அதுக்காக நீங்களும் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போகணுன்னு எதிர்பார்க்காதீங்க, ரொம்ப கஷ்டங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்பிட்டு லைனாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் ஒன்று பண்ணணும் என்னென்னு பார்த்தா, மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. மீண்டும் உங்களையே அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை அண்ட் தென் சைனிங் ஆஃப் தாமு. பை பை.